காமம் பத்தி பேசுறதே இங்க அருவறுப்பான விஷயமா இருக்கு. அது எல்லா உயிர்களுக்கும் வர்ற இயற்கையான உணர்வுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்காததால நம்ம சமூகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த காலத்திலேயே ஒரு ராஜா தன் மகளுக்கு பாலியல் கல்விய சிற்பங்களா வடிச்சு பயிற்றுவிச்சிருக்கிறாருங்கிற வரலாறு ஆச்சரியமூட்டுதுல. தமிழ்நாட்டுல கற்பனையே செய்ய முடியாது அப்படி ஒரு பாலுணர்வு சிற்ப தொகுப்பு இருக்கு. பாலியல் சார்ந்த சிற்பங்கள்னா கஜிரகுவையும் மார்க்கண்டேஸ்வரர் கோயிலையும் சுட்டி காட்டுற நம்ம மக்களுக்கு நம்ம ஊர்ல பொதுவெளியில அப்படி ஒரு அழகுணர்வு ததும்புற சிற்ப தொகுப்புகள் இருக்குன்னு தெரியாது. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? திருவண்ணாமலையிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு தண்டராம்பட்டு. இந்த சின்ன நகரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பிரதான சாலைக்கு கீழே இருக்கு பிரம்மாண்டமான ஒரு குளம். நாலு பக்கமும் குளத்துக்குள்ள இறங்க துறைகளும் தடுப்புச் சுவர்களும் அழகான படிகளும் கொண்ட அந்த குளம் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. மன்மதக்குளம்னு அந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுற அந்த குளத்தோட பக்கச்சுவர்கள்லையும் படிக்கட்டுகள்லையும் விதவிதமான சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான சிற்பங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட காதல் களியாட்ட சிற்பங்கள். குளத்தோட 4 படித்துறைகள்லையும் நந்தி சிலைகள் அற்புதமான வேலைப்பாடுகளோட அமைக்கப்பட்டிருக்கு. அதுல சில சிலைகள் உடைஞ்சிருக்கு, சில சிலைகள் காணாம போயிட்டு இருக்கு. கீழே படிகள்ல கால் வைக்கிற இடமெல்லாம் பள்ளி, தேல், நண்டு, பாம்பு, ஆமை, மான், அன்னம், மீன், நாகம்னு கூடலுக்கும் ஓடலுக்கும் அடையாள சின்னங்களா இருக்கிற உயிரினங்களோட சிற்பங்களை அழகழகா கற்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்க அந்த கால சிற்பிகள். குளத்தோட வாயில கடந்து கீழே இறங்கினா தடுப்பு சுவர் முழுக்க அந்த கால மக்களோட வாழ்க்கை முறைகளையும் கொண்டாட்டங்களையும் விவரிக்கிற சிற்பங்கள். வில் தரிச்சு சண்டையிடுற வீரர்கள், சிவன் விஷ்ணுன்னு நுட்பமா வடிக்கப்பட்ட தெய்வ உருவங்கள், விதவிதமான இசைக்கருவிகளை இசைக்கிற ஆண்கள், அந்த இசைக்கேற்ப நடனமாடுற பெண்கள், 2 யானைகள் தும்பிக்கையால இணைஞ்சு நிற்கிற சிற்பம் அவ்வளவு நேர்த்தியா வடிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சிற்பத்துல ஒரு யானையோட சண்டையிடுற வீரன் உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த கால மக்களோட வாழ்க்கையில யுத்தம் பிரதான அங்கமா இருந்திருக்கு. உணவுக்காக விலங்குகளோட களமாடுறது, நாட்டுக்காக எதிரிகளோட சண்டை போடுறதுன்னு சண்டை போட்டுட்டு வந்து இசையும் நடனமுமா வாழ்க்கைய கொண்டாடி களைப்பையும் அழுத்தத்தையும் போக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன? காதலும் காமமும் தானே. பாலுணர்வு வரம்பில்லாதது, மிக நுண்ணிய கற்பனை இலைகளில் பயணிக்கிற உணர்வு அது. இதுதான் இப்படித்தான் இல்லாம விதவிதமான பாலுணர்வு சிற்பங்கள் குளத்தோட பக்கச்சுவர்ல வடிச்சு வச்சிருக்காங்க. விலங்குகளோட கலவி காட்சிகள், தகிப்போட இணைக்காக காத்திருக்கிற ஆண் சிற்பங்கள், விதவிதமான பாலுணர்வு காட்சிகள்னு அந்த சுற்றுச்சுவரோட 4 பக்கங்களும் சிற்ப புத்தகமா வடிக்கப்பட்டிருக்கு. ஊருக்கு பொதுவா இருக்கிற ஒரு குளத்துல ஏன் இப்படியான பாலியல் சிற்பங்களை வடிச்சாங்க? இந்த கேள்விக்கு ஒரு தந்தையும் மகளும் உள்ளடங்கின நெகிழ்ச்சியான ஒரு வரலாறு பதிலாயிருக்கு. கிபி 16-17 தண்டராம்பட்டு வட்டாரத்தை சின்ன என்கிற குறுநில மன்னன் ஆட்சி செஞ்சிருக்கான். அறிவும் வீரமும் ஒருங்கே அமைஞ்சு மக்கள் மேல அக்கறையோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மன்னனுக்கு ஒரு மகள் இருந்திருக்கா. அந்த பெண் பருவம் ஏதுறத்துக்கு முன்னாடியே அவளோட அம்மா அதாவது ராணி இறந்துட்டாங்களாம். நாட்டு நிர்வாகம் யுத்தம்னு பரபரப்பா இருந்த அரசனுக்கு மகள் மேல கூடுதல் கவனம் செலுத்த முடியும். அந்தந்த வயசுல கத்துக்க வேண்டிய விஷயங்களை அந்த பெண் கத்துக்காமலே வளர்ந்திருக்கா. காலம் ஓட ஓட இளவரசிக்கு வயசாகிக்கிட்டே போச்சு. மந்திரிமாரெல்லாம் அரசனுக்கு நினைவூட்ட மக இருக்கிற நினைப்பே இல்லாம போச்சுன்னு
மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாராம் ராஜா. அண்டை நாட்டுல உறவு முறைக்குள்ள வர்ற ஒரு இளவரசனுக்கு தன்னோட மகளை நிச்சயம் பண்ணி சீரும் சிறப்புமா கல்யாணத்தை முடிச்சாரு ராஜா. ஊரு மெச்ச சீர் சனத்திகளை நிரப்பி புகுந்த வீட்டுக்கு மகள் அனுப்பி வச்சாரு. போன மகள் நல்லா வாழ்ந்து பேரெடுத்து தருவான்னு நினைச்ச ராஜாவுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. 4வது நாள் மகளும் மருமகனும் அரண்மனையில வந்து நின்னாங்க. உங்க மகளை வச்சு என்னால வாழ முடியாது, அவளுக்கு தாம்பத்தியத்துல கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை, நல்லது கெட்டது கத்து கொடுத்து அனுப்பி வைங்கன்னு வந்த கையோட மனைவியை விட்டுட்டு கோபமா கிளம்பிட்டார் மருமகன். ராஜா நிலகுழஞ்சு போயிட்டாராம். அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு அந்தந்த வயசுல சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுத்து வளர்க்காம விட்டதுதான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. தோளுக்கு மேல வளர்ந்த மகளுக்கு அப்பாவா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு அவருக்கு கவலை. முகம் வாடி நின்ன ராஜாவை பார்த்து ஒரு மந்திரி தான் அந்த ஆலோசனையை சொல்லியிருக்கார். ராஜா, நேரடியா உங்க மகள்கிட்ட இது விஷயமா பேச முடியாது. இளவரசிக்காக அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு குளம் வெட்டுவோம். அந்த குளத்தை சுத்தி வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம்னா என்ன, தாம்பத்தியம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி சிற்பங்களை செதுக்கி வைப்போம். அதை பார்த்து இளவரசி கத்துக்கட்டும்னு அந்த மந்திரி சொன்ன யோசனை ராஜாவுக்கு பிடிச்சு போச்சு. உடனடியா குளம் வெட்டுற வேலை நடந்துச்சு. கைதேர்ந்த சிற்பிகள் வரவழைக்கப்பட்டு கிளர்ச்சியூட்டுற வகையில குளத்தோட தடுப்பு சுவர்களெங்கும் சிற்பங்கள் வெடிச்சாங்க. குளத்துக்கு குளிக்க போன இளவரசி அந்த சிற்பங்களை பார்த்து தாம்பத்திய ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போய் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்ததா இந்த பகுதி மக்கள் ஒரு கதை சொல்றாங்க. அம்மா ஸ்தானத்திலிருந்து இளவரசிக்கு பாலியல் விஷயங்களை புரிய வச்ச அந்த குளத்துக்கு ராஜா அம்மா குளம்னே பேர் வச்சிட்டார். அம்மா குளம் இப்போ தமிழக தொல்லியல் துறையோட பாதுகாப்புல இருக்கு. கால ஓட்டத்துல இந்த சிற்பங்கள் எல்லாம் தேஞ்சிக்கிட்டே போகுது. பல சிற்பங்கள் முகம் செதஞ்சு பொருளற்றதா மாறிக்கிட்டு. தான் வெட்டின சிற்ப குளம் தன்னோட மகளுக்கு பாலியல் கல்வியை போதிச்சு அவ வாழ்க்கையை மாத்தினதை கண்ட ராஜா தன் தேசத்துல உள்ள அம்மா இல்லாத பெண்கள் எல்லாருக்கும் இதே வழியை பயன்படுத்தி பாலியல் கல்வி போதிக்கணும்னு நினைச்சிருக்கார். அவரோட ஆளுகைக்கு உட்பட்ட தண்டராம்பட்டு அரூர் சாலையில இருக்கிற சின்னையன்பேட்டைங்கிற ஊர்ல இதே மாதிரி இன்னொரு சிற்ப குளத்தையும் உருவாக்கினார். அந்த குளமும் அற்புதமான பாலுருவு சிற்ப தொகுப்புகள் கொண்ட கல் அருங்காட்சியகமா இருக்கு. ராமாயண மகாபாரத காட்சிகளோட கற்பனையே செய்ய முடியாத காதல் களியாட்ட காட்சிகள் அங்கே சிற்பங்களா வடிக்கப்பட்டிருக்கு. அந்த சிற்பங்களோட வடிவ நேர்த்தியும் கற்பனையும் வியக்க வைக்குது. சின்னையன்கிற மன்னனால வெட்டப்பட்ட குளம்னு வரலாறு சொன்னாலும் இந்த பகுதி மக்கள் இந்த குளம் பத்தி இன்னொரு கதையும் சொல்றாங்க. இந்த பகுதியில ரெண்டு கொள்ளைக்காரர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கை இருந்திருக்கா. ராஜாக்கள் காலத்துல பெரிய வணிக பாதையா இருந்த அந்த வழியா வந்த வணிகர்களை வழிமறிச்சு கொள்ளையடிச்சு பெரும் செல்வத்தை அவங்க சேர்த்ததாகவும் அந்த செல்வத்தை வச்சு தங்கைக்கு மிகப்பெரிய அரண்மனை கட்டி கொடுத்ததாகவும் தனிமையில வாழ்ந்த தங்கை பருவ வயதுக்கான வளர்ச்சி இல்லாம இருந்ததாகவும் அதை பார்த்து வருந்திய சகோதரர்கள் தாங்கள் செஞ்ச பாவங்கள் தான் தங்கை இப்படியாக காரணம்னு நினைச்சு அந்த பாவத்தை போக்க இந்த குளத்தை வெட்டியதாகவும் சுற்றுச்சுவர்களில் இச்சையை தூண்டும் சிற்பங்களை வடித்ததாகவும் தினமும் அங்கே குளிக்க வந்த அந்த பெண் சிற்பங்கள் ஏற்படுத்தின மாற்றம் காரணமாக திருமண ஆசை ஏற்பட்டு நல்லபடியாக வாழ்ந்ததாகவும் அந்த கதை பயணிக்குது. இந்த குளத்தில் ஆண் பெண் பாலியல் சிற்பங்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் மனிதர்களை பாலியல் இச்சையோடு துரத்தும் சிற்பங்களும் வடிக்கப்பட்டிருக்கு. கேலியும் கிண்டலும் நிறைஞ்ச சிற்பங்களும் இங்கே நிறைய இருக்கு. இந்த இரண்டு குளங்கள்லையுமே வடிக்கப்பட்ட சிற்பங்கள்ல ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். வழக்கமா நம் சமூகத்துல காண கிடைக்கிற பாலியல் விஷயங்கள் எல்லாமே ஆண்களோட பார்வையில ஆண்களுக்கானதாவே இருக்கு. ஆனா இங்கே செதுக்கப்பட்டிருக்கிற பாலியல் சிற்பங்கள் எல்லாம் பெண்களோட பார்வையில பெண்களுக்கானதா செதுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் ஆண்கள் கேலிக்குரியவர்களாகவும் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துறவங்களாகவுமே எல்லா சிற்பங்களும் இருக்கு. பாலியல் கல்வி பத்தி காலங்காலமா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இணையம் சரியும் தப்புமா பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆண்களும் பெண்களும் முகம் பார்த்தே பேச தயங்கின அந்த காலத்துல கலைகள் மூலமா பாலியல் போதிச்சிருக்காங்க. ஊரோட எல்லையில இருக்கிற காவல் தெய்வங்களோட திருவிழாவில் மூத்த ஆண்கள் முன்னிலையில விடல பசங்க கூடியிருக்க குறவன் குரத்தி ஆட்டம் நடத்துவாங்க. நடன அசைவுகளும் உரையாடல்களும் இலைமறைக்காயா பாலியலை கத்துக் கொடுக்கும். பெண்களுக்கு அவ்வை நுண்புங்கிற வழிபாடு மூலமா பாலியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம அம்மாக்கள். இதுக்கெல்லாம் முன்னால ஒரு குளத்தையே பாலியல் பள்ளிக்கூடமா மாத்தி வச்சிருக்கார் ஒரு ராஜா.
கற்களால் உருவாக்கப்பட்ட கலவி புத்தகமாக இருக்கிற இந்த மன்மத குலத்தை நம் பண்பாட்டை நினைவு கூர்ற ஒரு வரலாற்று நினைவு சின்னம்னு சொன்னால் மிகையில்லை. Thank you.